ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீர்வதற்கான ஒரு சில ஆன்மீக குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரகசிய ஆன்மீக சாஸ்திர விதிகளை கடைபிடித்தாலே போதும், நம்முடைய வாழ்வில் ஏராளமான பல நல்ல மாற்றங்கள் நிகழும். நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நமக்கான பல நல்ல விஷயங்களை செய்து வைத்துள்ளனர். தங்கள் வாழ்ந்த காலத்தில் தாங்கள் அனுபவித்த நன்மை தீமைகளை பகுத்தாய்ந்து நமக்கு சாஸ்திர நியதிகளாக வகுத்துச் சென்றனர். அந்த வகையில் நமக்கு தெரியாத சில இரகசிய ஆன்மீக சாஸ்திர விதிகள் பற்றி இங்கு பார்ப்போம். செல்வம் நிலைக்க, விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது நல்லது. கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும், வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்கவும் இயலும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது நல்லது. ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொண்டு கொடுக்க கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க அல்லது வாங்க வேண்டும். வாசற்படி, உரல், ஆட்டுக்கள், அம்மிக்கள் இவைகளில் உட்காரக்கூடாது. இரவு நேரங்களில் பால், மோர், தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்துச் செல்ல அனுமதிக்க கூடாது. வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக் கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்க கூடாது. எரியும் குத்து விளக்கை தானாக அணையவிடக் கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது, புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது, எலவு என்றும் கூறக்கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு. லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லிக்கனி. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். ஒரு வீட்டில் புதிதாக திருமணம் நடைபெற்று இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அந்த வீட்டில் வசிக்கும் குழந்தைகளுக்கு 6 மாதத்திற்குள்ளாக காது குத்துதல் சடங்கை செய்யக்கூடாது. சிலர் ஆண் குழந்தைகளுக்கு பூணூல் அணிவிக்கும் வழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த பூணூல் அணிவிக்கும் சடங்கினையும் திருமணம் நடந்த 6 மாதத்திற்கு செய்யக்கூடாது. இந்த 6 மாத காலத்தில் புண்ணிய நதிகளை கடந்து செல்லும் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது. தாங்கள் வசிக்கின்ற வீட்டிலிருந்து புதிதாக ஒரு வீட்டிற்கு இந்த 6 மாத காலத்திற்குள்ளாக குடியேறக்கூடாது. வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் புது வீட்டுக்கு ஒரு சுப நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பாக குடியேறிவிட வேண்டும். புது வீட்டில் குடியேறிய பிறகு அங்கு தங்கள் குலதெய்வத்திற்கென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அந்த குலதெய்வத்தின் ஆணைப்படியே தற்போது புது வீட்டிற்கு வந்ததாக நினைத்து தோஷங்கள் ஏற்பட்டு விட்டதோ என எண்ணி வருந்தாமல் தங்களின் அன்றாட கடமைகளை செய்யலாம். ஒருவரின் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று ஒரு சில காரியங்களை செய்யலாம் என முன்னோர்கள் சாஸ்திர விதிகளாக வகுத்துள்ளனர். புதிதாக கல்வி பயிலுதல், நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்குதல், குழந்தைகளுக்கு அன்னப்பிரசன்னம் எனப்படும் சடங்கு செய்தல், பூணூல் போட்டுக் கொள்ளுதல், யாகம் செய்தல் போன்ற செயல்களை ஒவ்வொருவரும் தாங்கள் பிறந்த நட்சத்திர தினமான ஜென்ம நட்சத்திர தினத்தன்று செய்யலாம். வளைகாப்பு, சீமந்தம், முடி இறக்குதல், முகச்சவரம், நோய்க்கு முதன் முதலாக மருந்து சாப்பிடுதல், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் போன்றவற்றை ஒருவரின் ஜென்ம நட்சத்திர நாளில் செய்வதை அறவே தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கி அதை சரியாக திருப்பி செலுத்த முடியாமல் தவிக்கும் போது ஏற்படும் வேதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. சில குறிப்பிட்ட நாட்களில் கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்த முடியாது என சாஸ்திரங்கள் அறிவுறுத்துகின்றன. மாதப்பிறப்பு, அஸ்தம் நட்சத்திரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த தினங்களில் கடன் வாங்க கூடாது. அப்படி வாங்கினால் தீர்க்க முடியாத கடனாக அது வளர்ந்து கொண்டே போகும். அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தினால் கடனை விரைவில் முழுவதுமாக அடைக்க முடியும். புதன்கிழமை அன்று மட்டும் நீங்கள் வாங்கிய கடன் தொகையை திரும்ப செலுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை செலுத்தினால் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கவும் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் போகும் நிலையும் உருவாகும். தங்களுக்கென்று புதிதாக வீடு, வாகனம், நகை, இதர வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றை வாங்க புதன்கிழமை சிறப்பான நாளாகும். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் புதிய பொருட்களை தாராளமாக வாங்கலாம். அசுவதி, சித்திரை, சுவாதி, திருவோணம், சதயம், ரேவதி நட்சத்திர தினங்களில் புதிய பொருட்களை வாங்குவதால் மேலும் புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும்.
அதே போன்று தங்களிடம் இருக்கின்ற பழைய பொருட்களை விற்க நினைப்பவர்கள் பரணி, கிருத்திகை, ஆயில்யம், பூரம், விசாகம், பூராடம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களில் விற்கலாம். பழைய பொருட்களை விற்க வாரத்தில் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை ஆகியவை ஏற்ற தினங்களாக இருக்கின்றன. முன்னோர்கள் கூறிய விஷயங்களில் உண்மை இல்லாமல் போகாது, அதனை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்கள். அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர் கிரியேஷன்ஸ். எங்களது ஆர்ஆர் கிரியேஷன்ஸ் சேனலில் ஒரு சில முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ எடுத்து அப்லோட் செய்துள்ளோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். நீங்களும் அங்கு செல்ல முடிந்தால் அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.